ஹோப்ஃபுல்லி நான் பேசுகிறது கிளியராக கேட்குதுன்னு நம்புகிறேன். ஓகே கேஸ், நான் பேக் வித் அனதர் வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க நம்புகிறேன். என்னங்க உங்கள் பிரச்சனை? அதுதாங்க எனக்கு புரியல. சி, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் தளபதிக்கு சப்போர்ட் பண்ணுறேன், அப்படி இல்லைனா KGF படத்துக்கு சப்போர்ட் பண்ணுறேன், கன்னடா ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிலாம் எடுத்துக்காதீங்க. ஒரு ஜென்ரலான ஆடியன்ஸாக பார்த்தீங்கன்னா என்னோடய மனநிலையே பார்த்தீங்கன்னா கடுப்பார அளவுக்கு பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் சண்டை நடந்துட்டு இருக்குது. என்ன சண்டை நடக்குது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஓகே எஸ், நம்ம பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ஃபஸ்ட் வீடியோக்குள்ளே போயிடலாம். எப்போவுமே ஸ்டார்டிங்கில் சில கதைகள்லாம் பேசுவேன், அதெல்லாம் பேசுகிற அளவுக்கு கூட நமக்கு இப்போ பொறுமை இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா மெயின் கண்டென்ட்டுக்கு நம்ம போயிடலாம். சரி, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்களை பற்றி பேசலாம். பீஸ்டோட ஜாலியாக ஜிம்கானா 20 மில்லியன் வியூஸ் பண்ணும் பார்த்தீங்கன்னா க்ராஸ் ஆகி போயிட்டே இருக்குது. அண்ட் ஆப்வியஸ்லி அரபிக் குத்து பார்த்திங்கன்னா அந்த ரெக்கார்ட்ஸை டச் பண்ண முடியல, பிரேக் பண்ண முடியல. பட் 20 மில்லியன் வித்தின் லைக் 1 or 2 days பெரிய அச்சீவ்மெண்ட் நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில். இப்போ சவுத் இந்தியன் சாங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்டையர்லி த்ரூ அ டிஃப்ரெண்ட் லெவல். நான் எப்போவுமே ஏன் ஒரே ஒரு லாங்குவேஜ் மட்டும் தனியாக பேசாமல் சவுத் இந்தியன் சொல்கிறேன் அப்படின்னா சவுத் இந்தியாவோ நார்த் இந்தியாவோ எதுவாக இருந்தாலும் மொத்தமே இந்தியா தான். ஸோ இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி நல்லா இருந்தாலே மற்ற கண்ட்ரீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா பெருமையாக தான் இருக்கும். இப்போ ஒரு ஃபாரினில் ஒரு சாங் பண்ணுறாங்க, வித்தின் எ மந்தில் பார்த்தீங்கன்னா 200 மில்லியன் வியூஸ் போகுது அப்படின்னா அது பெருமை. நம்ம அதை பற்றி இங்கே பேசிப்போம். அதே மாதிரி நம்ம இந்தியாவில், நம்ம சவுத் இந்தியாவில் ஒரு சாங் பார்த்தோன்னா ஒரு 1 month 200 மில்லியன் வியூஸ் கிட்ட மேலே போகுது அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம், ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் தான் என்ன பொறுத்தவரை சொல்ல முடியும். ஸோ அவங்க அதில் ப்ராஃபிட் பார்க்குறாங்க, காசு சம்பாதிக்கிறாங்களா, அதெல்லாம் ஒரு பக்கம் வைக்கலாம். ஜாலியோ ஜிம்கானா சாங் வந்துடுச்சு, ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் அதை விட முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா பீஸ்ட் ரிலீஸ் டேட். அந்த ரிலீஸ் டேட் அவங்களும் சொன்னதும் சொன்னாங்க, எப்பா அடிச்சிக்கிறாங்க பாருங்கள் KGF ஃபேன்ஸும் நம்ம பீஸ்ட் ஃபேன்ஸும் மாற்றி கொழா சண்டை போடுற அளவுக்கு பார்த்திங்கன்னா ட்விட்டரில் இப்போ சண்டை போட்டுகிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, நம்ம அதை பற்றி பேசலாம். ஸோ பீஸ்டோட ரிலீஸ் டேட் பார்த்திங்கன்னா சன் பிக்சர்ஸ் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நேற்று அதை பற்றி நம்ம வீடியோ கூட போட்டிருப்போம், இன்கேஸ் நீங்கள் செக் பண்ணனா மறக்காம போய் செக் பண்ணி பார்த்துருங்க. அண்ட் பீஸ்ட் பார்த்திங்கன்னா 13ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ 13ஆம் தேதி எப்போ வருது அப்படின்னா 13ஆம் தேதி தான் வருது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், நான் கேலண்டர் பார்க்குறேன். மார்ச், ஏப்ரல், ஓகே, வெனஸ்டே வருதுங்க. அண்ட் 14th பார்த்தீங்கன்னா மகாவீர் ஜெயந்தி, 15th குட் ஃப்ரைடே. ஆப்வியஸ்லி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபெஸ்டிவல் சீசன்ஸ் அதாக இருக்கும். கலெக்ஷனும் பார்த்தீங்கன்னா கல்லா கொட்டும். யாராக இருந்தாலும் எந்த ஆக்டராக இருந்தாலும் கலெக்ஷனுக்கு தான் மெயினாக பார்ப்பாங்க. அட் த சேம் டைம் அந்த ஆக்டர் ப்ரொடியூஸ் பண்ணி படம் எடுக்கலை, ஒரு ப்ரொடக்ஷன் டீம் தான் ப்ரொடியூஸ் பண்ணி படம் எடுக்கிறாங்க. ஏதோ இனாமா 100 crore வச்சு ஒரு படம் யாருமே எடுக்க மாட்டாங்க. அதுலேருந்து ரிட்டர்ன்ஸ் வரணும்னு தான் பார்ப்பாங்க. அது நீங்களாக இருந்தாலும் ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸாக இருந்தாலும் நீங்களும் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வரணும்னு தான் பார்ப்பீங்களே தவிர லாஸுக்கு நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்க. அதுக்கான டாக்டிக்ஸ் எல்லாமே தானே ஃபாலோ பண்ணுறீங்க. ஆனால் தளபதி படங்கள் அப்படின்னாப்பா தல படம் நான் ஃபெஸ்டிவல் டேயில் ரிலீஸ் பண்ணிட்டாங்கப்பா அதனால் கலெக்ஷன் வரல, தளபதி படம் தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணாங்கப்பா அதனால தான் கலெக்ஷன் வருது, அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு புல்ஷிட் தியரி தான். என்ன பொறுத்த வரைக்கும் ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் என்ன டிசைட் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் எல்லாமே நடக்கும். அது எவ்வளோ பெரிய ஹீரோவாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் 13ஆம் தேதி பார்த்தீங்கன்னா பீஸ்டோட படம் ரிலீஸ் ஆகுது, ஏப்ரல் 13. அண்ட் 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி KGF 2 வருது. அண்ட் பீஸ்டோட ட்ரெய்லர் எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா இந்த மந்த் எண்ட் ஆகிறதுக்குள்ளே நமக்கு அதுக்கான அப்டேட் வந்துடும் சொல்லிட்டு நிறைய சோர்சஸ்லேருந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. அண்ட் பீஸ்டோட ட்ரெய்லர் மோஸ்ட் ப்ராபப்ளி, ஐ மீன் டீசர் ட்ரெய்லர் அண்ட் மேபி டீசர் ஆர் ட்ரெய்லர் மோஸ்ட் ப்ராபப்ளி ஏப்ரல் 1ஆம் தேதி வி கேன் எக்ஸ்பெக்ட், ஆர் ஏப்ரல் 1st week பார்த்திங்கன்னா இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி சில இன்ஃபர்மேஷனில் வெளியே வந்திருக்கு. அண்ட் அவங்க கொடுத்து தான் ஆகணும், ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும் சன் பிக்சர்ஸ். அவங்களால டிலே இதுக்கு மேலே பண்ண முடியாது, ஏன்னா 13ஆம் தேதி படம் வரப்போதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குன்னு சொல்லிட்டு 12ஆம் தேதி நைட்டியாக டீசர் ரிலீஸ் பண்ணுவாங்க, அட்லீஸ்ட் அவங்க ஒரு 15 நாள் முன்னாடி ரிலீஸ் பண்ணாதான் படத்தோட ஹைப்பு பார்த்திங்கன்னா மவுண்ட் எவரெஸ்ட் ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா போய் தொடும். ஆல்ரெடி இப்போ அரபிக் குத்து சாங்கு, இந்த ஜாலியோ ஜிம்கானா, இதில் தளபதி அவர்களோட கெட்டப் பார்த்தே நிறைய பேர் செம க்ரேஸ் ஆகிட்டாங்க. எங்கே எப்போவுமே ஒருத்தருக்கு டைஹார்ட் ஃபேனாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கான மீனிங் என்னென்னா தேட்டராண்ட போய்ட்டு பேனர் வைக்கிறது, பால் ஊற்றுறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒரு என்ன சொல்கிறது, அவங்களோட ஒரு ஹாப்பினஸ் தரது தான். ஸோ டைஹார்ட் ஃபேன்னா யாருன்னா அந்த ஆக்டர் மட்டும் ப்ரைஸ் பண்ணி மற்றவங்க யாருமே திட்டாமல் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மெச்சூர்டான ஃபேன்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். நான் ஒரு காலத்தில் நான் இருந்திருக்கேன், நான் தளபதினா பிடிக்கும் மற்றவங்களாம் பிடிக்காது அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் நான் இருந்தேன், எப்போ ஒரு 5 or 6 வருஷமோ முன்னாடி. பட் வருஷம் மாற 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 நம்மளோட மூலையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெச்சூர் ஆகிட்டே இருக்குல்ல. நமக்கு ஒருத்தர் பிடிக்கணும்னா மற்றவங்கள நம்மையே வெறுக்கணும், அதுதான் என்னோடய கான்செப்டே. பட் இது எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் எல்லாமே மாறிடும் தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மைண்ட் செட் எனக்கு தோணுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதி ரிலீஸ் ஆகுதா, இப்போ அதுக்கப்புறம் பிரச்சனையை சொல்கிறோம் பாருங்கள். பீஸ்ட் டீமு பயந்துட்டாங்க, KGF 2 14th ரிலீஸ் ஆகுது, ஏன் 15th ரிலீஸ் பண்ண வேறு தானே பீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ட்ரோல்ஸ்ன்றது ஆன்லைனில் வருது. எங்கே KGF 2 பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி வேர்ல்டு வைட் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அந்த படம், ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டில் எடுக்கிற ஒரு படம். அண்ட் KGF ஃபஸ்ட்டு பார்ட்டே பார்த்தீங்கன்னா ஆல் லாங்குவேஜஸில் பார்த்தீங்கன்னா அதை கொண்டாடிட்டு இருக்காங்க, அதுதான் உண்மை. அதே மாதிரி நம்ம தளபதியவர்களோட பீஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு சாப்டரோ இல்லை ஒரு சீரீஸோலாம் கிடையாது, இது ஒரு படம் அவ்வளோதான். இவருக்கும் ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது. ஆப்வியஸ்லி கலெக்ஷன்ஸும் பார்த்திங்கன்னா தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் அதிகமாக கலெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வர ஒரு ஆக்டர்னால்
எஸ் தட்ஸ் தளபதி விஜய் அவர்கள். மிச்ச ஆக்ட்ரஸும் இருக்காங்க, பட் லாஸ்ட் இயர் லாக்டவுன் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் மாஸ்டர் தான் பார்த்திங்கன்னா தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியும் சரி நிறைய தியேட்டர்ஸ் ஓனர்ஸை காப்பாற்றி விட்டுருக்குது. ஒரிஜினலாக ஆகுதுன்னா அவங்களே சொல்லியிருக்காங்க நிறைய பேட்டியில். சரி ஃபைன், பீஸ்ட் எப்படி இருக்கு பார்த்திங்க யாருக்கும் தெரியாது. அண்டு மெஜாரிட்டி ஆஃப் த தியேட்டர்ஸ் பார்த்திங்கன்னா கேஜிஎஃப் 2 தான் ரிலீஸ் ஆகுது, பிகாஸ் மிகப்பெரிய ஒரு படம், மிகப்பெரிய பட்ஜெட்டில் எடுக்கிறாங்க, அதுக்கு மிகப்பெரிய ப்ரொமோஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். இப்போது பீஸ்ட் ரிலீஸ் ஆகிட்டு ஒரு 300 crore கலெக்ஷன் எடுக்குதுன்னு வச்சிங்களேன், கேஜிஎஃப் 2 ரிலீஸ் ஆகிட்டு அது 1000 crore கலெக்ஷன் வச்சுங்க, அதுக்கு என்ன இப்போது எனக்கு அதான் புரியல. சரி ஓகே, தளபதி அவர்களோட படத்துக்கு கம்மியான கலெக்ஷன் வந்துடுச்சு, பட் அந்த 300 crore எஸ் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய விஷயம் இல்லை, சவுத் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய விஷயம் இல்லை. இது ஒரு சாப்டராக இருக்குது, ஒரு பாகுபலி 1, பாகுபலி 2 அந்த மாதிரி ஒரு கலெக்ஷனாக இருக்குது அப்படின்னா ஆப்வியஸ்லி பேன் இண்டியா உட்காந்து இது ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, பீஸ்ட் படம் அதுக்குன்னு சொல்லிட்டு 300 crore தான் கலெக்ஷன் எடுக்கும் அப்படின்னு நான் சொல்ல வரல, மேபி அதை விட அதிகமாக கூட எடுக்கலாம் இல்லை. இப்போ கேஜிஎஃப் 2 அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது, இந்த படத்தையும் பார்ப்பாங்க தளபதி ஃபேன்ஸ், அதே தளபதி ஃபேன்ஸும் பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப்யும் பார்ப்பாங்க. இப்போ கேஜிஎஃப் படம் பார்க்குற அதே ஃபேன்ஸும் பார்த்தீங்கன்னா பீஸ்ட் படத்தையும் பார்ப்பாங்க. இந்த மாதிரி ஹெல்த்தியாக இருக்கணுமே தவிர அன்ஹெல்த்தியாக அடிச்சிக்கக்கூடாது. சரி ஓகே, அவங்க படம் அதிகமாக கலெக்ஷன் வருதுன்னா இந்த படம் 300 crore இன்னும் நிறைய ஆக்ட்ரஸுக்கு ஆக்சுவலாக ஒரு டாஸ்க்காகவே இருக்குது தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில், அதுதான் உண்மை. அது ஏன் யாரும் புரிஞ்சிக்க மாட்டேறீங்கன்னு தெரியல. ஏதோ நம்ம வாயில் சொல்கிறோம், 1 crore, 2 crore, 10 crore, 20 crore, ஏதோ 10 rupees, 20 rupees மாதிரி சொல்லியிருக்காங்க, கோடிக்கணக்கில் நம்ம பேசினிருக்கோம். அதுவும் இன்னொரு விஷயம் என்னென்னா, கலெக்ஷன் ரிப்போர்ட்ஸ் யாருமே அஃபிஷியலாக வெளியே சொல்கிறதில்ல, சில ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் மட்டும்தான் கலெக்ஷன் ரிப்போர்ட்ஸ் அஃபிஷியலாக வெளியே சொல்கிறாங்க. ஆப்வியஸ்லி அது சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பிரச்சனையில் போய் முடியும், பிகில் படத்துக்குலாம் 300 crore, 250 crore சொன்னதால்தான் அவங்களுக்கு அந்த ஏஜிஎஸ் ஆஃபீஸ்க்கும் எல்லாருக்கும் அந்த ஐடி ரேட் நிறைய பிரச்சனைன்றது வந்தது, அது யாருமே புரிஞ்சிக்க மாட்டுறாங்க. இப்போ கேஜிஎஃப் 2 படம் வந்துச்சுன்னா நான் பீஸ்ட்டும் பார்ப்பேன், கேஜிஎஃப்பும் பார்ப்பேன், மேபி ஒரு இந்த படம் ஒரு நாள் பார்த்துட்டு நான் ஸ்டே பண்ணிவிட்டு இன்னொரு நாளும் நான் சென்னையில் இன்னொரு படம் பார்த்து நான் ரிவ்யூ பண்ணுவாங்க, அப்படி தான் எல்லாருமே இருக்கணும்னு தவிர. பட் அந்த வருத்தம் ஃபேன்ஸுக்கு இருக்கும், ஏன்னா இது ரெண்டுமே பெரிய படம், அதுக்குன்னு சொல்லிட்டு வா பீஸ்ட்டு காலி அவ்வளோதான் ஒன்றும் பண்ண முடியாது அவ்வளோதான் கேஜிஎஃப் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறதும் பார்த்தீங்கன்னா அது பொறுத்த வரைக்கும் குழந்தைத்தனம் தான். ரெண்டு படமே ரிலீஸ் ஆகட்டும், ரெண்டுமே கலெக்ஷன் எடுத்துகிட்டு வரும், எப்படி பார்த்தாலும் ரெண்டு கலெக்ஷனுமே சவுத் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பேர் கொண்டு வரும், தட்ஸ் த திங். ஏன்னா இப்போது நம்ம எஸ்ஆர் இருக்கார், அவருக்கும் ஆப்வியஸ்லி தளபதினா பிடிக்கும், மேபி அவருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக கூட இவர் இருக்கலாம், ஏன்னா இவர் விட அவர் பயங்கரமாக ஆக்ட் பண்ணுவார், அவரோட இவர் கம்மியாக ஆக்ட் பண்ணுவார், யஷ் இப்படி தளபதி இப்படி அப்படினு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கான்ட்ரவர்சிஸ் பார்த்தீங்கன்னா நெட்டில் போயிட்டே இருக்குது. இதுக்கு நடுவில் ஒரு கேவலமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு, ஏங்க ஒரு புருஷன் பொண்டாட்டினா என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, எஸ் ஆப்வியஸ்லி அவங்க லைஃப் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க, ஒரு 23 வருஷம் 24 வருஷம் பார்த்தீங்கன்னா ஒன்றா இருந்திருக்காங்க. அதை செலப்ரேட் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம அஜித் சாரோட ஒய்ஃப் அவரோட சிஸ்டர் நினைக்கிறேன், ஷாலினி மேமோட சிஸ்டர் ஒரு சின்ன போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க. நம்ம அஜித் சார் பார்த்தீங்கன்னா ஷாலினி மேம் கட்டி பிடிச்சிட்டு சம்திங் ஒரு ஃபோட்டோ, அது ஒரு ரொமான்டிக் கைண்ட் ஆஃப் ஒரு ஃபோட்டோ, அதை ஏன் எடுத்து சோஷியல் மீடியாவில் போட்டிருக்காங்க, தப்பு இல்லையா, அது ஜஸ்ட் ஒரு நார்மலான ஒரு கப்புள் ஃபோட்டோங்க, அதுக்கு எதுக்கு அவ்வளோ வன்மம்ன்றது க்ரியேட் பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியல ட்விட்டரில், அது ரொம்ப ரொம்ப கிரிஞ்சாக இருக்குது எனக்கு. அவங்க பர்சனல் லைஃப் ஃபோட்டோ அது, அது அவங்க ஃபேமிலி சைடே இன்ஸ்டாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க, 23 years ஆஃப் டுகெதர்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு லைஃப் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டங்க, நான் சொல்கிறது ரிலேஷன்ஷிப்பில், அதுதான் உண்மை. அப்படி இருக்கும்போது அவங்க இத்தனை வருஷம் வந்திருக்காங்கன்னா அப்ரிஷியேட் பண்ண விஷயமே தவிர அதையும் பார்த்தீங்கன்னா கொச்சப்படுத்தி அதுக்கு ஒரு கான்ட்ரவர்சிஸ்ன்றது க்ரியேட் பண்ணுறாங்க ட்விட்டரில். எனக்கு தெரிஞ்சு ட்விட்டர்ன்றது யூடியூபியோட மிகப்பெரிய டாக்ஸிக்கான இடமா கொஞ்ச நாளில் மாறப்போகுது, தட்ஸ் ஃபார் ஷியூர். நான் ஏதோ உத்தம மாதிரிலாம் பேசலைங்க, என்கிட்ட ஃப்ளாஸ் நிறைய இருக்குது அதை நானே ஒத்துக்கிறேன். ஆனால் இப்போ எப்படி போகுது நான் சுச்சுவேஷன் சொல்கிறேன், சோஷியல் மீடியான்றது வன்மத்தை தூண்டக்கூடாது, அதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோன்னு சில பேர் இருக்காங்க, ஆனால் அவங்க பண்ணுற வேலையை பார்த்தீங்கன்னா வன்மத்தை தூண்டுறதும் டாக்ஸிசிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுறதும், அவங்களோட வியூஸ்க்காகவும் அவங்களோட பணத்துக்காகவும் பார்த்தீங்கன்னா இதை பண்ணிட்டு இருக்காங்க. அது அவங்களுக்கும் தெரியல, பார்க்குற ஆடியன்ஸும் பார்த்திங்கன்னா போதையில் அந்த பக்கம் ட்ராக்குக்கு மாறுறாங்க, அதுதான் உண்மை. சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன். ஸோ பீஸ்டோட ட்ரெய்லரோ டீசர் எந்த அப்டேட் வந்தாலும் நம்ம சேனலில் வந்துடும். அண்டு யா கடைசியில் நம்ம பேச வேண்டியது பேசிடலாம், டிராக்கி பையனுக்கு என்ன ஆச்சு, ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு இல்லை ப்ரோ உங்களுக்கு. நேற்று நான் சென்னைக்கு போனப்போ நிறைய பேர் மீட் பண்ண பசங்களை, மேபி அவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு தான் இருப்பாங்க, ப்ரோ எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ப்ரோ, ஆல் ஓகேவான்னு கேட்டாங்க. என் ஃபேமிலி சைடு கூட யாரும் கேட்கலங்க அப்படி, என்ன நான் தான் சொல்கிறேன், அவ்வளோ ஃபீல் பண்ணிடலாம் யாரும் எனக்கு கேட்கல. பட் அவங்க வந்து கேட்கும்போது எனக்கு அவார்டோ இல்லை இதெல்லாம் வரலன்னு ஃபீல் இல்லை, எனக்கு இது போதுங்க, 4 வந்து என்கிட்ட எப்படி இருக்கீங்க ப்ரோ, பரவாயில்லையா ப்ரோ, எனக்கு கஷ்டமாக இருக்குது ப்ரோ, நீங்கள் கீழே விழுந்துன்னு சொல்லும்போது அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு என்ன, அதுவே பார்த்தீங்கன்னா அவ்வளோ எமோஷனல் எனக்கு டச் ஆச்சு. நேற்று நான் இப்போ நார்மல் ஆகிட்டேன், ஆல் குட், எக்ஸப்ட் பர்சனலாக நிறைய இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு. டிராக்கிக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் வண்டி என்னாச்சு அப்படி நிறைய பேரோட டவுட்டு, அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த வீக்குள்ள நான் அப்லோட் பண்ணிடுவேன், பார்க்குறதுக்கு அதுவும் கஷ்டமாக தான் இருக்கும் அந்த வீடியோ, பட் ஸ்டில் ஐ ஹாவ் டு டூ இட். ஏன் டிலே பண்ண அப்படின்றதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் நான் கொடுக்குறேன்.
ஏன்னா எனக்கு இதெல்லாம் ஃபஸ்ட்டு டைம் நடக்குதா, ஒரு கன்ஃபியூஷன்லேயே நான் பார்த்தீங்கன்னா இருக்கேன். நீங்கள் கண்ணு பார்த்தீங்கன்னா கூட ஃபுல் அண்ட் ஃபுல் கருவாலையும் வந்துட்டு இருக்கும், ஏன்னா அவ்வளோ டிஸ்டர்ப் ஆயிருக்கேன் நான். அதுதான் உண்மை. என்ன டெய்லி நார்மலான ஒரு பர்சனாக இப்போ மூவ் பண்ண வைக்குதுன்னா தட்ஸ் பிகாஸ் ஆஃப் யூ, அவ்வளோதான். சிம்பிளாக சொல்ல போனால் அண்ட் நீங்கள் இப்போ நான் இவ்வளோ நேரம் பேசுனதாலும் ஒரு விஷயம் மறந்துட்டீங்க, வீடியோவுக்கு லைக் பண்ணலை. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை மறந்துட்டீங்க. ஸோ வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கலகலன்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நானும் பார்த்தீங்கன்னா கலகலன்னு சொல்கிறதால எல்லோரும் அந்த கலகலன்னு மட்டும் டைப் பண்ணி போடுறீங்க. சரி ஃபைன், பிரச்சனையே இல்லை, கலகலன்னு கமெண்ட் போடுங்க. இதெல்லாம் பார்க்கும்போது என்னை நானே பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, ஒரு ஒரு சூப்பர் பவர் சூப்பர் மேன் மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ வீடியோ லைக் பண்ணுங்கள். இ+ ஸ்குவாட் கண்டிப்பாக பண்ணிடுவீங்கன்னு தெரியும். அண்ட் புதுசாக யாராவது இந்த வீடியோஸ் பார்க்குறீங்களோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கைஸ். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப். தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவது பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.